ஹாய் ஹலோ வெல்கம் டு பீகாக் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே நம்ம சேனலில் ஒரு அருமையான பியூட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருளை பயன்படுத்தி எப்படி நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டாக வச்சுக்கிறனோ அதே மாதிரி கருப்பாக இருக்கிறவங்களே கலர் ஆக்கிறதுன்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் தக்காளியை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தக்காளியை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோல்ல சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சள் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மூனை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குங்க பட் சர்க்கரை போட்டிருக்கோல்ல அதனால் நம்மளுக்கு நல்லா மிக்சிங் ஆகிடும் பாருங்கள் நான் ஸ்பூனை வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க சாறு எப்படி வருதுன்னு பாருங்கள் இது மிக்சி ஜாரில் கூட போட்டு நம்ம மிக்ஸிங் பண்ணிக்கலாம் பட் அதனுடைய எசன்ஸ்லாம் போயிடும் அதனால தான் நான் ஸ்பூனை வச்சே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் நம்மளுக்கு இந்த சாறு மட்டும்தான் தேவைப்படுங்க நம்மளுக்கு தேவையான சாறு இதில் வந்துடும் ஆனால் நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி குத்தி விடணுங்க பாருங்கள் நம்ம ஃபேஸ்க்கு தேவையான சாறு ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த சாரை எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாங்க நான் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் சாரு தொட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க கருவளையம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த பக்கம் கண்ணு கீழே எல்லாம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க ஏன் உங்களுக்கு நான் தக்காளி போட சொன்னேன் அப்படின்னா தக்காளியில் வந்து நிறைய விட்டமின் சி விட்டமின் டி இதெல்லாம் இருக்குங்க ஸோ இது மூலம் நம்மளுக்கு என்ன ஆகுணும் நம்மளுடைய ஃபேஸ் வந்து பளப்பளப்பாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம ஃபேஸ் க்ளோவாக இருக்கும் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து போட்டோம் அப்படின்னா பிரைட்டாக தெரிவாங்க அதே மாதிரி வெளியிலலாம் நீங்கள் போய்ட்டு வந்தீங்க அப்படின்ற போது ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் கருப்பாகவும் தெரியும் வெயிலெலாம் அழிஞ்சிட்டு வரும்போது ஸோ இந்த தக்காளி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பிரைட்டாக இருக்குங்க ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் நான் தக்காளி ஆட் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ தக்காளியில் வந்து அவ்வளோ பழப்பழக்கிற தன்மை இருக்குங்க ஸோ இந்த காட்டு மஞ்சள்னு சொல்கிறோம் அந்த கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்ல க்ளோ கிடைக்குங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாறு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஃபிஃப்டி ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு கூலிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீக்லி ட்வைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்லாவே க்ளோவாகுங்க அதே மாதிரி ஃபேஸில் இருக்க அழுக்கை வந்து எடுத்துரும் அதனால ஃபேஸ் வந்து நம்மளுக்கு பிரைட்டாகவும் தெரியும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சுங்க என்னோடய கை பாருங்கள் இப்படி இருந்துச்சு நான் வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்டும் காட்டுறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பிரைட்டாக தெரியுங்க ரைட் ஹேண்டை விட ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ஃபேஸும் வந்து நல்ல க்ளோவாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ப்ரைட்டாகவும் இருக்குங்க ஸோ இன்றைக்கி பியூட்டி டிப்ஸில் வந்து தக்காளியை தான் மெ மெயின் இன்க்ரீடியன்ஸாக நான் எடுத்திருக்கேன் ஏன் தக்காளி எடுத்திருக்கேன் அப்படின்னா தக்காளியில் இருக்கிற அந்த சாறு வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஏன் அப்படின்னா அதில் விட்டமின் ஏ விட்டமின் சி அதுபோல் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கிறனால நம்மளுடைய டெத் ஸ்கின்னையும் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக க்ளோவாக அதே மாதிரி பிரைட்டாக ஆக்கும் கருப்பாக இருக்கிறவங்களையும் கூட கலராக கூட ஆக்கும் ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் தக்காளி எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த தக்காளியை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தக்காளியை நம்ம எல்லா ஃபுட்லேயுமே எடுத்துப்போம் ஸோ ஏன் அப்படின்னா தக்காளி வந்து சாப்பிட்றது நம்மளுக்கு அவ்வளோ நல்லதுங்க டெய்லி ஒரு தக்காளி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேவே சுறுசுறுப்பாக இருக்குங்க அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் கூட தக்காளி சாப்பிட்லாம் ஏன்னா அதில் அது அவ்வளோ சத்து இருக்குங்க இந்த டிப்ஸை ஆண்களும் பயன்படுத்தலாங்க உங்களுக்கு இது கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் தக்காளியும் சர்க்கரையும் மட்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்க வெறும் மூணே பொருள் பயன்படுத்தி உங்களுடைய ஃபேஸை எப்படி கலர்ஃபுல்லாகிறது எப்படி பிரைட்டாகிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ